இப்போ நான் யாருக்கு பேசிக்கொண்டிருக்கிறேன்? கிறிஸ்தவர்களுக்கு பேசிக்கொண்டிருக்கிறேன். கிறிஸ்தவர்களே, நாம் ரட்சிக்கப்பட்டு வந்த பிறகு நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. நம்முடைய பழைய வாழ்க்கை அழிந்து போகிறது. எல்லாம் புதிதாகிவிட்டது. இந்த புதிதான வாழ்க்கையிலே துன்பங்களை விட இன்பங்கள் தான் அதிகம். நான் ரட்சிக்கப்பட்டு 42 ஆண்டுகள் ஆகின்றன. நான் முழு நேர ஊழியக்காரனாகி 35 ஆண்டுகள் ஆகின்றன. ஆகவே ஓரளவு எனக்கு கிறிஸ்தவனாய் வாழ்ந்து ஊழியக்காரனாய் வாழ்ந்து அனுபவம் இருக்கிறது. அந்த அனுபவத்திலே நான் சொல்லுகிறேன், கிறிஸ்தவர்களுக்கு ஊழியக்காரர்களுக்கு இன்பங்கள் தான் அதிகம் துன்பங்களை விட. என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தால், ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலேயே உபத்திரவத்தை அனுபவித்தவன் நான். ஊழியத்திலே எத்தனையோ உபத்திரவங்களை அனுபவித்தவன் நான். அப்படி இருந்தும் நான் சொல்லுகிறேன், என் 42 ஆண்டு கால கிறிஸ்தவம், என் 35 ஆண்டு கால ஊழியம் எனக்கு கற்றுக் கொடுத்தது என்னவென்றால், கிறிஸ்தவமும் ஊழியமும் அதிகமான இன்பங்களைத்தான் தருகின்றன துன்பங்களை விட. ஆனால் இன்று அநேக கிறிஸ்தவர்களுக்கு அப்படி ஒரு உணர்வு வரமாட்டேன் என்கிறதே. எத்தனையோ ஊழியக்காரர்கள் தாங்கள் ஊழியத்துக்கு வந்து கஷ்டம்தான் அதிகமாய்ப்படுகிறோம் என்றல்லவா எண்ணுகிறார்கள். அநேக கிறிஸ்தவர்கள் இரட்சிக்கப்பட்டபடியினால் அதை இழந்தோம் இதை இழந்தோம் என்று இழப்புக்கள் நிறைய இருப்பது போல் அல்லவா நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? காரணம் என்ன? சாத்தானுடைய பொய். நானும் ஊழியத்துக்கு வர முன்பு தொழில்கள் செய்தவன் தான், பணம் சம்பாதித்தவன் தான், புகழ் சம்பாதித்தவன் தான். பிசாசு என்ன சொல்லுவான் என்றால், கிறிஸ்தவர்களே உங்களை பார்த்து, இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்களே, ஊழியக்காரர்களே உங்களை பார்த்து, இப்போ நீங்கள் ஊழியத்துக்கு வந்து விட்டீர்களே, இப்போ உங்களுக்கு இன்பமாக இருக்க முடியாதோ, இப்போ உங்களுக்கு அது இல்லையோ இது இல்லையோ எல்லாம் இல்லாமல் போய்விடுமோ, அந்த சௌபாக்கியம் சுகம் நிம்மதி அதெல்லாம் இல்லாமல் போய்விடுமோ என்று பொய்யான கேள்வியை நமது மூளைகளில் விதைக்கிறான். அப்போ என்ன நடக்கிறது தெரியுமா கிறிஸ்தவர்களே? நமது கவனம் தேவன் நமக்கு கொடுத்த இன்பங்களிலிருந்து திரும்பி நமது கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் ஊழிய வாழ்க்கையிலும் இருக்கின்ற வேதனைகள் பாடுகள் பக்கம் கவனத்தை திருப்புகின்றது. வேதனை இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை உண்டா? இல்லை. பாடுகள் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை உண்டா? இல்லை. பாடுகள் உபத்திரவங்கள் போராட்டங்கள் இல்லாத ஊழியம் இருக்கிறதா? இல்லை. ஆனால் ஏற்கனவே நான் சொன்னபடி அவை நமக்கு இருக்கின்ற இன்பங்களை விட குறைவு. ஆனால் அந்த குறைவுகளின் பக்கமே நம் கவனத்தை திருப்புகிறபடியினால், அந்த குறைவுகள் தான் அதிகமாக இருக்கிறது போல நமக்கு தென்படும். புரிகிறதா? ஆகவே பிசாசு நம்முடைய கவனத்தை இன்பங்களிலிருந்து துன்பங்களின் பக்கம் திருப்புகிறான். அப்போ பாருங்கள் என்ன நடக்கிறது. 5வது வசனம், நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. தேவனை ஒரு பொய்க்காரரை போல பிசாசு காட்டுகிறான் சர்ப்பம் மூலமாக. நீங்கள் சாவதில்லை, நீங்கள் அவரை போல மாறுவீர்கள் என்று அவர் பயந்து சொல்லியிருக்கிறார் என்று ஒரு பொய்யை விட்டான் பாருங்கள். அப்போ 6வது வசனம், இதுதான் நமது வசனம், இதுதான் நமது வசனம், இதைத்தான் நான் பேசப்போகிறேன். அப்பொழுது ஸ்திரீயானவள், 1, அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும், 2, பார்வைக்கு இன்பமும், 3, புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். பாருங்கள் எப்படி ஏவாள் பாவத்திலே விழுந்தாள் என்று. இவ்வளவு நாள் அந்த ஏதேன் தோட்டத்திலே இருந்த பொழுது ஆண்டவர் சாப்பிட வேண்டாம் என்று சொன்ன அந்த மரத்தை அவள் பார்க்கவில்லையா?
பார்த்தாள். ஆனால் இப்போ அவள் பார்க்கிற விதம் மாறிவிட்டது. அன்பானவர்களே, நமது வாழ்க்கையிலே துன்பங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, தேவைகள் உண்டு, குறைகள் குறைபாடுகள் உண்டு. ஆனால் இயல்பாக அவற்றை நாம் பொருட்படுத்த மாட்டோம். இப்போ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அநேகருக்கு உடம்பிலே ஏதோ ஒரு அசௌகரியம் உண்டு. ஒரு வயிற்றுக்குள்ளே ஒரு அசௌகரியமோ அல்லது தலையிலே ஒரு வலியை போல ஒரு உணர்வோ அல்லது உடம்பில் எங்காவது ஒரு தசை பிடிப்பு, ஒரு சுளுக்கு, ஏதாவது ஒன்று இருக்கிறது. ஆனால் இப்படி நான் சொன்ன பிறகுதான் நீங்கள் கவனித்து பார்த்தால், ஆம் ஆம் ஆம், எனக்கு இந்த தொடையிலே வலிக்கிறது என்று ஒருவர் நினைப்பார். ஆமாம், எனக்கு இந்த பக்கம் குத்தி கொண்டிருக்கிறது. இவ்வளவு நேரம் அந்த வலி இருந்ததும் குத்தி கொண்டிருந்ததும் தெரியவில்லை, ஆனால் சொன்னவுடன் உணர ஆரம்பிக்கிறது. இப்ப இந்த கொரோனா தடுப்பூசியை குத்தி கொண்டு வந்த பிறகு நம்மில் அநேகர் போய் ஒரே அடியாக எடுத்துக்கொண்டு வர வேண்டி இருந்தது. ஒரு சிலருக்கு கொஞ்சம் காய்ச்சல், உடம்பு வருத்தங்கள் இருந்தன. எனக்கு கையிலே மாத்திரம் வலி இருந்தது, கணக்கே இல்லாமல் இருந்தது. நேற்று இரவு இங்கு ஒரு முழு நேர இரவு ஜபம் நடந்தது, ஒரு ஃபுல் ஆல் நைட் ப்ரேயர் நடந்தது. அதிலே நான் பிரசங்கிக்க ஆயத்தமாக கொண்டிருக்கும் பொழுது ஒரு தம்பி என்னிடத்துல வந்து கேட்டார், பாஸ்டர், இந்த ஊசி குத்தினீர்களே, அதிலே உங்களுக்கு ஒன்றுமே வலி இல்லையா, ஒரு பிரச்சனையும் இல்லையா என்று கேட்டார். அவர் கேட்ட போது என்னுடைய கவனம் இந்த இடத்தை நோக்கி போனது. அப்போதான் கவனித்தேன், ஓ, வலித்துக் கொண்டிருக்கிறது. நான் சொன்னேன் அந்த தம்பிக்கு, தம்பி, இந்த இடம் வலிக்கிறது, அவ்வளவுதான், வேறொன்றும் இல்லை என்று. பாருங்கள், இந்த வலி இருந்து கொண்டுதான் இருந்திருக்கிறது. ஆனால் அது இருக்கின்றதாக எனக்கு தெரியவில்லை. ஏன்? நான் அதை சிந்தித்துக் கொண்டிருக்கவில்லை. நான் வேறு வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தேன், இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தேன். ஓ, பிரசங்கிக்கப் போகிறேன், ஒரு முழு நேர ஜபம் நடக்கப் போகிறது, முழு இரவு ஜபம் நடக்கப் போகிறது என்று நான் என் கவனம் முழுக்க வேறு இடத்துல இருந்தது. ஆனால் அந்த தம்பி துன்பத்தை பற்றி பேசினவுடன் ஒரு துன்பம் இருக்கிறது எனக்கு தெரிய வந்தது. இப்போ அந்த அவர் கேட்ட போதா வலிக்க தொடங்கியது? இல்லை, அது வலித்து கொண்டுதான் இருக்கிறது குத்தின நாளிலே இருந்து. ஆனால் அவர் கேட்ட பொழுதுதான் என் கவனம் அதற்குள்ளே போனது. புரிகிறதான் மாணவர்களே? இதுதான் அந்த சாத்தானுடைய தந்திரம். நம் இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்களில் யாருக்காவது கண் எரிந்து கொண்டிருக்கும், காது வலித்து கொண்டிருக்கும், கொஞ்சம் ஒரு கொஞ்சம் மூச்செடுக்க கஷ்டமாயிருக்கும், சில பேருக்கு கொஞ்சம் உடம்பு சூடு போல ஒரு காய்ச்சல் மாதிரியான உணர்வு இருக்கும், கை வலி கால் வலி அது இது இருக்கும், இருந்து விட்டு போகட்டும். அப்படி இல்லாதவன் மனிதனே அல்ல. ஆனால் இப்போ நான் உங்களுக்கு சொன்னால், இந்த இடத்திலே ஒருவர் தலைவலியால் இருக்கிறீர்கள் என்று உங்களில் முக்கால் வாசி பேர் கண்டுபிடிப்பீர்கள், அது நீங்கள் தான் என்று. ஓம் என்ன, காலையிலிருந்து தலை கொஞ்சம் வலித்து கொண்டுதான் இருக்குது என்று யோசிப்பீர்கள். புரிகிறதா? இது மனுஷனுடைய இயல்பு. இதனால்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் கவனமாய் இருக்க வேண்டும். இந்த ஏவாளுக்கு சாத்தான் என்ன செய்தான்? இன்பங்களிலிருந்து கண்களை எடுத்து அந்த ஒரு துன்பத்தின் மேல் வைக்க வைத்தான். எல்லா விருட்சங்களிலிருந்தும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனால் அவற்றிலிருந்து கண்களை எடுத்து எந்த விருட்சத்தை புசிக்க வேண்டாம் என்றாரோ அதை பார்க்க இவள் கண்களை வைத்தாள். மூன்று காரியங்கள் நடக்கின்றன.